ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் கார்த்தி. உங்களோட குழந்தைங்க வந்து பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு கஷ்டப்படாமல் இருக்கணுமெண்டா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ப்ராப்பராக பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு நீங்கள் வந்து கையில் பென்சிலை கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்கணுமெண்டு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முதல்ல வந்து அவங்களோட கையில் இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதாவது அதை சொல்கிறது ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் அண்டு குழந்தைங்களோட கை விரல் பின் இந்த கை பின் இந்த ரிஸ்ட் இதுகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணினா தான் குழந்தைங்க வந்து கையில் பென்சில் கொடுக்கும்போது ப்ராப்பராக பிடிச்சி எழுதுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அவங்க வந்து சின்ன வயசில் இருந்தே அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னதை இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குழந்தைங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். குழந்தைங்க நிறைய கீறி கீறி பார்க்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேடோ வந்து வாங்கி கொடுங்க. ஓடனிங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க. பேந்து ஏதாவது பெரிய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன் ஓர் பம்கின் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுண்டா, ஒரு ஸ்பொஞ்சோ ஓர் ஏதாவது டவல் அந்த மாதிரி கொடுத்துட்டு தண்ணி பாட்டிலையும் கொடுங்க. அவங்கள அதை ஸ்ப்ரே பண்ணி அதை வாஷ் பண்ணி தர சொல்லி, ஓர் சிலவில் வந்து நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ண கொடுக்கலாம். நிறைய தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள வந்து வெஜிடபிள்ஸோ கடலை கவுப்பி ஒரு அரிசி பருப்பு அதை போட்டுட்டு அவைய வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண விடுங்க. ஸோ இந்த கையை வந்து இப்படி ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. மற்றது வந்து உங்களோட விண்டோ வந்து வாஷ் பண்றதுக்கு இப்படி அந்த ஸ்ப்ரே பண்ற ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை கொடுத்து ஒரு க்ளோத்தும் கொடுங்க. ஸோ ஸ்ப்ரே பாட்டில் இப்படி ஸ்குவீஸ் பண்ணும்போது இந்த ஹேண்ட் மசில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. மற்றது வந்து இந்த க்ளோத்திங் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய வாங்கிட்டு குழந்தைங்களை வந்து அமர்த்தி அமர்த்தி ஒரு காட்டோ இல்லை பிரிசில் போட்டோ எதையாவது சுற்றி அதில் வைக்க சொல்லிவிடுங்க. பேந்து வந்து ஈஸி ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ லேஸ் எடுத்துட்டு உங்கள்ட்ட பேஸ்டா இருந்துச்சுன்னா அந்த பெரிய ஹோலாக இருக்கிற பேஸ்டாவை வந்து அதுக்குள்ளே கோக்க விடுங்க. ஓர் வந்து ஏதாவது ஹார்ட் போர்ட் எடுத்துட்டு ஹோல் பண்ணிட்டு அதுக்குள்ளே போட்டு போட்டு நூலை கோக்க விடுங்க. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ ஷேப் பண்ணுற ட்வீசர்ஸ் இருந்துச்சுண்டா, சின்ன பீன்ஸை வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு இந்த கப்பில் இருந்து மற்ற கப்புக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஸோ அந்த டைம் வந்து அவங்க இந்த கை விரலை வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மூணு விரலையும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மூன்று விரல் வேறு எங்கே யூஸ் பண்ணுவோம், பென்சில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த மூன்று விரலையும் யூஸ் பண்ணி அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்துச்சுண்டா திங்க் பண்ணி கொடுங்க. மற்றது வந்து ஸ்ட்ரிஞ்சஸ் இருந்துச்சுண்டா, மருந்து கொடுக்குற ஸ்ட்ரிஞ்சஸ் இருந்துச்சுண்டா, நீங்கள் வந்து அதை கொடுத்து ஒரு ஒரு கப்பிலேருந்து வாட்டரை எடுத்து மற்ற கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண விடுங்க. அதுலேயும் வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த ப்ரீ ரைடிங் ஸ்கில்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது வந்து இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கிச்சன்லேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரீ ரைடிங் ஸ்கில்ஸுக்கு வந்து இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஆரேஞ்ச் பீல் பண்ண கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் டைமில் அவங்களே ஆரேஞ்ச் கோதை வந்து பீல் பண்ணி சாப்பிட்றதுக்கு, பேந்து வந்து எக்கு வந்து ஹார்ட் பாயில்டு எக் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அந்த கோதை உடைக்கிறதுக்கு விடுங்க. மற்றது வந்து அவைக்கிட்ட வந்து நீங்கள் கார்லிக் உடைக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஸோ கார்லிக்கு வந்து இப்படி பீல் பண்ணும்போதும் அவையோட இந்த ஹேண்டுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது குழந்தைங்களோட இந்த ஹேண்ட் மசில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18 மந்த்ஸ் உங்களோட குழந்தைங்க வந்து நீங்கள் ஒவ்வொரு சின்ன ஆக்டிவிட்டீஸை கொடுக்கும்போது செய்கிறதுக்கு எப்போ அவங்க ரெடி ஆகுறாங்களோ அதுக்கு அதை பார்த்து நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே போகலாம். இதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களோட ஹேண்ட் மசில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டோம்டா, பேந்து வந்து நாங்கள் அவையோட கையில் பென்சிலை கொடுக்கும்போது அவங்க வந்து கஷ்டப்படாமல் பென்சிலை பிடிச்சி எழுதுவாங்க. என்னோட மகனுக்கு அவருக்கு நான் பென்சில் கொடுத்து எழுத சொல்ல முதலே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாக கொடுத்து அவரோட இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணான். ஸோ பேந்து அவருக்கு இந்த பென்சிலை கொடுக்கும்போது அவர் வந்து எந்தவித கஷ்டமுமே இல்லாமல் பென்சிலை பிடிச்சி எழுதக்கூடியதாக இருந்துச்சுது. பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டு ஃபிங்கர்ஸ் பேர்ந்து இந்த ரிஸ்ட் இதை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கிறோமோ அவங்க வந்து பென்சில் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக பிடிச்சி எழுதுறத நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை வீட்டில் வந்து செட் பண்ணி கொடுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட குட்டீஸோட இந்த ஆக்டிவிட்டீஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி போச்சுன்றதை கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டீஸ் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.